بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون اما بعد فإن خير الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أيها الإخوان والأخوات أوصيكم وإياي أولا بتقوى الله ரபிஷ்ரஹ்லி சுதிரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. யா அய்யுஹன்னாஸ் இத்தகுல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஇதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. அளவற்ற அருளாளன் நிகரற்ற பேரன்புடையவனாகிய நம் அனைவரையும் படைத்து பரிபாலிக்கின்ற வல்லல்லாஹு சுப்ஹானஹு வதஆலாவின் பெயர் போற்றி புகழ்ந்தவனாக, அல்லாஹ்வுடைய உபதேசங்களையும் அவனுடைய கட்டளைகளையும் வாழ்க்கையின் அனைத்து நேரங்களிலும் கடைபிடித்து முஸ்லிமாக மொமினாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்று உங்களுக்கும் எனக்கும் முதன் முதலாக நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா நாம் அனைவரும் எப்படி வாழ வேண்டும், எப்படி நம்முடைய சிந்தனைகள் உண்டாக வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் தெல்ல தெளிவாக நமக்கு விளக்கி தந்திருக்கின்றான். அதை அறிந்து அதை நாம் படித்து நம்முடைய வாழ்க்கையை அதன் அடிப்படையில் செயல்படுத்தும் பொழுதுதான் நாம் அனைவரும் உண்மையான மூமினாக முஸ்லிமாக இருக்க முடியும். வல்லல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா நமக்கு சொல்லித் தந்திருக்கின்ற தன்னுடைய தூதர் மூலமாக அறிவித்து தந்திருக்கின்ற ஒரு சில துவாக்களை தான் போன வாரம் உங்களுக்கு நினைவுபடுத்தியிருந்தேன். அதன் தொடர்ச்சியாக அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அவனிடத்தில் எப்படி துவா செய்ய வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றான். பொதுவாக நாம் எந்த ஒரு இடத்திலேயும் நமக்கு ஒரு தேவை இருக்கும் பொழுது அந்த தேவைக்காக விண்ணப்பிக்கும் பொழுது அங்கிருந்து நமக்கு அதுக்காக ஒரு விண்ணப்பத்தை தந்து அதில் என்னென்ன கேட்டிருக்கிறதோ அதை எல்லாத்தையும் நாம் எழுதி நம்முடைய கோரிக்கைகளையும் கொடுக்கும் பொழுதுதான் நமக்கு தேவையான விஷயங்களை நமக்கு பெற முடியும். அதே போன்று அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா மனிதர்களாகிய நாம் அவனிடத்தில் எப்படி கேட்க வேண்டும், அவனிடத்தில் எப்படி கையேந்த வேண்டும் என்பதை பற்றியும் நமக்கு தெளிவாக விளக்கி தந்திருக்கின்றான். அதுபோன்ற பல ஆயத்துகளை நாம் குர்ஆனில் பார்க்க முடியும். உதாரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா பல கட்டளைகளை கொடுத்ததிலே ஒரே ஒரு ஹராமான காரியத்தை மட்டும்தான் அவருக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா ஆக்கியிருந்தார். ஒரு மரத்தை காட்டி அந்த மரத்தின் பக்கம் நெருங்கி விடாது என்ற ஒரு உபதேசத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்தார். ஆனால் மனிதர்களாகிய நாம் அனைவருமே ஞாபக மறதி ஏற்படக்கூடியவர்கள். சொல்லித்தந்த விஷயத்தையும் கேட்டு அறிந்ததையும் பல சந்தர்ப்பங்களிலேயும் ஞாபகம் இல்லாதவர்களாக தான் நாம் இருக்கிறோம். அப்படிதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருந்தார்.
எந்த ஒரு மரத்தின் பக்கம் அல்லாஹ் நெருங்க வேண்டாம் என்று தடுத்திருந்தானோ அதே மரத்தை நெருங்கி விட்டார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதன் பிறகு எப்படி அந்த தவறிலிருந்து குற்றத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதற்காக துஆவையும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா கற்றுக் கொடுத்தார். குர்ஆன் அந்த விஷயத்தை சொல்லும் பொழுது ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார் என்று குர்ஆன் கூறுகிறது. அதன் மூலமாக அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மன்னிப்பையும் வழங்கினார். அதே போன்று மனிதர்களாகிய நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும் பொழுது எப்படி துஆ செய்ய வேண்டும், அதனுடைய ஒழுங்குமுறைகள் என்ன என்ன என்பதை பற்றியெல்லாம் குர்ஆன்லேயும் ஹதீஸிலேயும் நாம் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஒழுங்குமுறையை தான் முதல் முதலாக இங்கே நினைவுபடுத்துகிறேன். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா கூறுகின்றான், வஇதா ஸஅலக இபாதி, நாம் அனைவரையும் பார்த்து அல்லாஹ் சொல்கின்ற வார்த்தை இது, வஇதா ஸஅலக, உன்னிடத்தில் கேட்டால், உன்னிடத்தில் என்று சொன்னா நாம் ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான், உன்னிடத்தில் என்னுடைய அடிமைகள், இந்த குர்ஆனை பற்றியோ அல்லாஹை பற்றியோ தெரியாதவர்கள் நம்மிடத்தில் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? அன்னி, அல்லாஹை பற்றி கேட்பாங்க. அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவன் என்ன, எதற்கெல்லாம் கேட்கும் பொழுது அவர்களுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும்? முதல்ல அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பதில், அல்லாஹ் நிச்சயமாக நான் மிக நெருக்கமானவனாக இருக்கிறேன் என்றுதான் சொல்லணும். அல்லாஹை பற்றி அறிமுகப்படுத்துறது முதல் விஷயமே என்ன? அல்லாஹ் ஒருத்தன் தான்ங்கறத அறிமுகப்படுத்தணும். அப்படிப்பட்ட பல காரியங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான். ஆனா அதுல இந்த ஆயத்துல சொல்ற முக்கியமான விஷயம் என்ன? அல்லாஹ் நம்மளோடு ரொம்ப நெருங்கி இருக்கிறான். இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதை பற்றி சொல்லும் பொழுது, நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், உங்களுடைய உயிர் நாடியை விட, ஒரு மனிதனுக்கு உயிர் நாடி என்பது அவனோடு மிக நெருக்கமாக இருக்கு, ஆனால் அந்த உயிர் நாடியை விட நான் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற அக்ரப், நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ் நமக்கும் அல்லாஹ்வுக்கும் நமக்கு தூரம் இல்லை, அல்லாஹ்வுக்கு நமக்கு எங்கேயோ இருக்கிற அல்லாஹ் நம்ம எங்கே இருக்கிறோம் என்ற எண்ணம் ஒரு துஆ செய்யக்கூடிய ஒரு ஆளுக்கு வரவே கூடாது. அவனுக்கு முதல்ல என்ன காரணம்? அல்லாஹ் வந்து மிக தூரமாக இருக்கிறான் என்ற எண்ணத்தினாலதான் மனிதர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? நெருக்கமானவர்களை தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஷிர்க்ங்கிறது எங்க இருந்து ஆரம்பிக்கும்? இணை வைப்பு, வசீலாக்கள், தர்காவிற்கு செல்லுதல், இதெல்லாம் நீங்க எடுத்து பாருங்கள். அவங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு நியாயம் தான் இருக்கு, நான் என்னுடைய பாபத்தின் காரணமாக, தவறுகள் காரணமாக எனக்கும் அல்லாஹ்வுக்கு ரொம்ப தூரம் ஆயிற்று, நான் சொல்லக்கூடிய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அவன் அதை அங்கீகரிக்க மாட்டான், அதனால நான் என்ன செய்ய போறேன், அல்லாஹ்வோடு நெருக்கமான நல்லடியார்களை நான் தேடி போறேன், அந்த நல்லடியார்கள் எனக்கும் அல்லாஹ்வுக்கும் நெருக்கத்தை ஏற்படுத்துவாங்க, அந்த நல்லடியார்கள் எனக்காக அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது அல்லாஹ் அதை அங்கீகரிப்பா, அதற்காக தான் நான் நல்லடியார்களை தேடி போறதை தவிர அந்த நல்லடியார்களிடத்தில் நாங்கள் பிரார்த்தனை செய்யல, இணை வைக்கல என்று இந்த இணை வைப்பு செய்யக்கூடிய நியாயத்தை சொல்றாங்க. இதற்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதர்களுடைய உள்ளத்தை அறிந்தவனாக இருக்கின்ற அல்லாஹ் நமக்கு சொல்லித்தர்ற முதல் விஷயம் என்ன? நீ நான் எனக்கு உனக்கு ரொம்ப தூரங்கிற எண்ணமே உனக்கு வரக்கூடாது. முதல்ல என்ன நினைச்சுக்கணும்? நான் கரீபாக இருக்கிறேன், மிக நெருக்கமாக இருக்கிறேன். இப்ப உயிர் நாடியை விட வேற யாரும் நெருக்கமா இருக்கு? வேற யாரும் கிடையாது. அது மட்டுமில்ல, ஒரு பொருளை நம்மளோட நெருக்கமா இருக்குங்கிறதுனால, இல்ல ஒரு ஆள் நம்மளோட நெருக்கமா இருக்குங்கிறதுனால மட்டும் நம்மளோட தேவைகளை பூர்த்தி ஆகுமா? அப்படி ஆகாது. அதுக்குதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அடுத்த ஆயத்தில பதில் சொல்றான், பிரார்த்தனை செய்யக்கூடிய, என்னை அழைக்கக்கூடிய ஒரு ஆள் என்னை அழைத்து ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நான் அவனுக்கு பதில் அளிக்கிறேன் என்றேயும் நீ சொல்லுங்க. அப்ப முஸ்லிமாக இந்த ஜுமாவுடைய உரையை கேட்கக்கூடிய நம் அனைவருக்கு என்ன கடமை இருக்கு?
அல்லாஹ்வை பற்றி பிறருக்கு நாம் எடுத்து சொல்லணும். அல்லாஹ்வுக்கு உங்களுக்கு தூரம் கிடையாது, அல்லாஹ் உங்களோடு நெருக்கமாக இருக்கிறான். அதே போன்று அல்லாஹ் நீங்கள் அழைத்து பிரார்த்தனை செய்தால் அதற்கு அவன் பதிலளிப்பான் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா நமக்கு சொல்லி இருக்கிறான் என்பதை சொல்ல வேண்டும். இன்றைக்கு நீங்க பாருங்க, முஸ்லீம்களாகட்டும், கிறிஸ்தவர்களாகட்டும், இந்து சமூகத்தை சேர்ந்தவர்களாகட்டும், எல்லாருமே ஷிர்கு என்ற மாபெரும் பாதகத்திற்கு அவர்கள் செல்வதற்கு காரணம் என்ன? அவர்களுக்கும் கடவுளுக்கும் ரொம்ப தூரமாயிருக்கு என்ற எண்ணம் தான் காரணம். அதனாலதான் வந்து ஒவ்வொரு இடங்களிலேயும் இருக்கக்கூடிய நல்லடியார்களாக வச்சிருக்கிறாங்க. நீங்க இந்து ஆட்களையும் அவங்கள நீங்க விசாரிச்சு பாருங்கள், கிறிஸ்தவர்கள் இந்த வேளாங்கண்ணி போன்ற இடத்துல வரக்கூடியவங்க அது கடவுளோ கடவுளுடைய தன்மை இருக்கிறவங்களோ என்று அவங்க நம்பல, மாறாக அவங்களுக்கும் கடவுளுக்கும் ரொம்ப நெருக்கம். அதனால் நாம அவங்களிடத்தில் பிரார்த்தனை செய்தால் அவர்கள் கேட்பார்கள், நமக்கும் அல்லாஹ்வுக்கு ஏன் தூரமாயிட்டு என்று கேட்டால், பாவத்தின் காரணமாக தீமைகள் செய்ததின் காரணத்தினால நமக்கும் அல்லாஹ்வுக்கு தூரமாயிட்டு என்ற எண்ணமும் மக்கள் மத்தியில் இருக்கு. அப்ப இதைதான் நாம முதல்ல ஷிர்கு என்ற மாபெரும் பாதகத்தை நாம் விட்டு விலக வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல அல்லாஹ் நம்மளோடு நெருக்கமானவன் என்றே அறிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லுகின்றான் இன்னொரு ஆயத்தில், ஒரு மனிதன் அவனுடைய மரணம் அவனுக்கு நெருங்கி விட்டது, அவனுடைய தொண்டை குழியில அவனுக்கு மரணம் நெருங்கி விட்டு அவனுடைய கால்கள் ரெண்டுமே அவன் ஒரு காலோடு ஒரு கால் சேர்த்து அழுத்தி அவன் தன்னோடு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை அவன் பார்க்கிறான். அப்ப மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, பாப்பா வந்து பெரிய பையனை தேடுறான், அவன் சின்ன பையனை தேடுறாங்க, அவங்க இவரை கேட்கிறாங்க அவரை கேட்கிறாங்க அப்படின்னு இல்ல. அந்த மனுஷனுக்கு மரணம் நெருங்கி விட்டது, மனிதர்களை பார்த்து பல விஷயங்களை அவருக்கு சொல்லணும்னு ஆசை இருக்கு, மனிதர்கள் அவர்களை சுத்தி இருக்கிறாங்க, நெருங்கி நிற்கக்கூடிய சூழ்நிலை, எல்லா உறவினர்களும் கவலையுடன் இருக்கிறாங்க. ஆனா அந்த மனுஷனுக்கு ஒரு வார்த்தை கூட தன்னுடைய அந்த சக்கராத் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைமையினால பேச முடியல. அப்போ கூட அந்த மனுஷன் என்ன சொல்ல வருகிறான், அவனுக்கு என்ன தேவை என்பதை அறிந்தவனாக நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப நம்மளோடு எவ்வளவு நெருங்கிய மனிதர்கள் இருந்தாலும் அவர்களிடத்தில் கூட நம்மளுடைய தேவைகள் சொல்ல முடியாத சில சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும். ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும், நம்மளுடைய ஒரு கவலையாக தான் இருக்கும், ஆனால் அது வெளியில எப்படி நம்ம மக்கள்கிட்ட சொல்லுவோம், எப்படி வந்து உறவினர்களிடத்தில் அந்த விஷயத்தை சொல்லுவோம்? அப்படி சொல்லிவிட்டால் நான் இப்படிப்பட்ட ஒரு தவறான எண்ணம் கொண்டவனா, இல்ல இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நான் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் கவலைப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். அந்த விஷயங்களை கூட யாருக்கு தெரியும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுக்கு தெரியும். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா என்ன சொல்றான், நீங்கள் என்னிடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள், என்னை விட்டு விட்டு மற்ற மனிதர்களிடத்திலேயோ படைப்பினங்கள் இடத்திலேயோ நீங்கள் கையேந்தாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கூறுகின்றான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இன்னொரு விஷயத்தை கூட இதை தொடர்ந்து நமக்கு சொல்லி தருகிறார். என்னது? சூரத்துல் ஃபாத்திரில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்றார், நீங்கள் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்தால் என்ன நடக்கும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்றார், இன் தூஹும், நீங்கள் அவர்களிடத்தில், 35வது அத்தியாயத்தினுடைய 14வது வசனம், அந்த 13வது வசனத்திலிருந்து படிச்சு பார்க்கணும். அப்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நாம் ஒவ்வொருவருக்கு செய்த ஒவ்வொரு உபகாரங்கள் உதவிகள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அல்லாத மனிதர்கள், அல்லாஹ் அல்லாத படைப்புகள் அவர்களிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யாதீர்கள் என்று சொன்ன பிறகு அல்லாஹ் சொல்றான், இன் ததூஹும், நீங்கள் அவர்களிடத்தில் பிரார்த்தனை செய்தால் லா யஸ்மவு துஆஅக்கும், உங்களுடைய பிரார்த்தனையே அவர்கள் கேட்க முடியாது. ஒரு ஆள்கிட்ட நம்ம ஒரு விஷயத்தை சொன்னால் நமக்கு ஒரு பதில் வர வேண்டுமானால் முதல்ல அதை அவர் கேட்கணும், அவர் தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான், அவர்களிடத்தில் நீங்கள் இந்த துஆவை ஓதிவிட்டால் லா யஸ்மவு துஆஅக்கும், உங்களுடைய அந்த அழைப்பு அவர்கள் கேட்க மாட்டார்கள். அது மட்டுமல்ல வலவு சமிஉ, அவர்கள் கேட்டால் கூட ஒரு விஷயத்தை அவர் கேட்டுன்னு வச்சுக்கோங்க, மரணித்தவர்கள் கேட்பார்களா இல்லையாங்கிறது அல்ல விஷயம். அல்லாஹ் என்ன சொல்றான், கேட்டால் கூட மஸ்தஜாபுலக்கும், மஸ்தஜாபுலக்கும், உங்களுக்கு அவர்களால் பதிலளிக்க முடியாது. இப்ப யார் அல்லாஹ் அல்லாத எத்தனையோ படைப்புகளை மனிதர்கள் இன்னைக்கு கையேந்தி பிரார்த்தனை செய்யறாங்க,
எத்தனையோ ஆட்களிடத்தில் போய் தன்னுடைய உதவிகளை கேட்டு பிரார்த்தனை.